ஹலோ வணக்கம். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவில் உங்கள் ஆர்ஜே கவிதா ராம்குமார். மனவேதனையும் துன்பங்களும் தீர உங்களோட வேண்டுதலை போய் இவர் காதில் போய் சொல்லுங்க. எப்படிப்பட்ட மனவேதனையும் சரி, தீராத துன்பங்கள் கூட தீர்ந்துருங்க. உங்க வேண்டுதல்களை 108 நாள் இவரோட காதில் போய் சொல்லிட்டே வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டே போயிடுங்க. வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு சில பேருக்கு வேதனைகள் இருக்கும். கஷ்டங்களை மனசில் போட்டு 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 சிரமப்பட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, அந்த தீர்வு அந்த ஆண்டவன்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. அவருடைய காதில் போய் உங்கள் கஷ்டங்களை சொன்னோம்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை அந்த எம்பெருமானோட காதுகளுக்கு போய் சேர்ந்துருங்க. நந்தியம் பெருமானோட போய் 108 நாள் தொடர்ந்து உங்களோட குறைகளை தீரணும். இந்த வழிபாட்டை செய்யுங்க, கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. தினமும் சிவபெருமான் கோயிலுக்கோ இல்லை சிவபெருமான் சன்னதி இருக்கிற கோயிலுக்கோ போகணுங்க. அங்கே நந்தி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனுங்க. ஏத்திட்டு அவருடைய வலது பக்கமாக வந்து நின்றுக்கிட்டு அவருடைய காதில் உங்களுடைய கோரிக்கையில் சொல்ல வேண்டுங்க. அவருடைய பக்கத்தில் போய் நின்று மனசார உங்களுடைய கோரிக்கையில் சொன்னாவே அவர் காதுக்கு போயிடுங்க. அதுக்காக அவரை தொட்டுக்கிட்டெல்லாம் நாம் பேசக்கூடாதுங்க. அப்புறம் பூக்கள் இல்லை வில்வ இலையோ வச்சோ சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அர்ச்சனை செஞ்சு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க போதும். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு உங்களால் ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமோ அதையும் செஞ்சுக்கிட்டே வருங்க. இப்படியே 108 நாள் தொடர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை உங்கள் வேதனைகளை நந்தி பகவான்கிட்ட சொல்லிட்டு உங்கள் பிரச்சனைகளை அவங்க பாதங்களில் போட்டுட்டு விடாமல் பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையில பயணம் செஞ்சே வாங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கான தீர்வு 108வது நாளில் நிச்சயம் உங்கள் கைகளுக்கு வந்து சேருங்க. இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சிக்க ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.